ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் ஸ்ரீ மகா சரணம் இந்த தெய்வத்தின் குரல் படிச்சு நான் உங்களுக்கு சொல்றது நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்றேன் இது வந்து எனக்கு ஒரு பர்சனல் ட்ரீட் எனக்கு யாரோ வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி இருக்கு இந்த தெய்வத்தின் குரலை படிச்சு கதை சொல்லு அப்படிங்கிறது ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களில் நிறைய பேர் வந்து எனக்கு என்கரேஜிங்கா மெசேஜஸ் அனுப்புறேன் நிறைய பேர் அதை லைக் பண்றேன் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா எல்லாரும் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுல ஃபுல்லாவே வந்து பெரியவா சொல்றது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் சோ கண்டிப்பா அதுலேருந்து யாருக்கான எங்கேயான ஒரு தர்மம் ஒட்டின்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் இதை சொல்றேன் ஆச்சாரியக சங்கராச்சாரிய சந்துமே ஜென்ம ஜென்மனி அப்படின்னு பெரிவா சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட எல்லா பெருவியிலையும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதா எனக்கு குருவா இருக்கணும் இதோட புல் ஸ்லோகம் என்னன்னா சாஸ்திரம் ஷரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வரக ஆச்சாரியக சங்கராச்சாரிய சந்துமே ஜென்ம ஜென்மணி ஷரீர மீமாசானா இந்த வேதாந்தம் இருக்கு இல்லையா அது மா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிரை பத்தி பேசுற இந்த வேதாந்தம் இந்த வேதாந்தம் நம்மளோட வேதத்தை ஒட்டி இருக்கு இல்லையா அதனால எப்பவுமே இந்த வேதத்தை ஒட்டி இருக்கிற இந்த ஒரு ரிலிஜன் ஃபாலோ பண்றவனா நான் இருக்கணும் பரமேஸ்வரன் தான் எனக்கு எப்பவுமே தெய்வமா இருக்கணும் அப்புறம் சங்கரன் ஆதிசங்கரர் அவர்தான் எனக்கு எப்பவுமே ஆச்சாரியனா இருக்கணும் எவ்வளோ பிறவிகள் எடுத்தாலும் நான் இது மாதிரி தான் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் எப்பவுமே நம்ம சாதாரணமா என்ன வேண்டிப்போம் பா போதுண்டா சாமி இதுக்கு மேல ஒரு பிறவியே வேண்டாம் இந்த ஒரு பிறவி போதும் இது இதுல வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேண்டிப்போம் அப்பயே இங்க வந்து பகவத் எனக்கு திருப்பி திருப்பி ஆச்சாரியனா இருக்கிற மாதிரி நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு பார்த்தா இங்க அப்பர் சுவாமிகளும் அதே மாதிரி கிட்ட வேண்டின்னு இருக்கார் நடராஜா உன்னோட பாதங்களை பார்த்துட்டு இருந்தா பரமேஸ்வரா உன்னோட பாதங்களான அந்த ஒரு சுகம் என் மனசு ஃபுல்லா அதுவே நிறைஞ்சிருந்ததுன்னா அப்போ நான் எந்த பிறவியும் எடுக்கிறதுக்கு தயார் நான் ஒரு மனுஷனா பிறந்தாலோ தேவனா பிறந்தாலோ ஒரு கல்லா பிறந்தாலோ இல்ல ஒரு மரமா ஒரு மட்டையா ஒரு மிருகமா ஒரு கொசுவா ஒரு பூச்சியா இல்ல ஒரு பறவையா எப்படி நான் பிறந்தாலும் ஒரு மாடா பிறந்தாலும் ஒரு ஆடா பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் ஈஸ்வரா நீ என்னோட மனசு ஃபுல்லா இருந்தேன்னா அப்புறம் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அப்படிங்கிறா அதே மாதிரிதான் இங்க ஆச்சாரியனை பத்தியும் நம்ம இங்க இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாலே சங்கராச்சாரியனை தான் சொல்றோம் ஏன் அது மாதிரி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா வேற ஆச்சாரியர்கள் இல்லாம இருந்தா விஷ்மாச்சாரியா இருந்திருக்கா துரோணாச்சாரியா இருந்திருக்கா வியாசாச்சாரியா இருந்திருக்கா எவ்வளவு ஆச்சாரியர்கள் இருந்தா ஆனாலும் நம்ம தான் வந்து ஆச்சாரியன்னு சொல்றோம் ஏன் அந்த மாதிரி அப்படின்னா அவரோட மகத்துவம் அவ்வளோ அப்பெயர்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்மளோட பெரியவா சொல்றாத அப்புறம் ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சாஸ்திரங்களை நமக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்றவர் அதுக்கப்புறம் அவரோட நன்னடத்தைனால நம்ம அவரோட ஆச்சாரங்கள் அவர் சொன்னபடி எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது மாதிரி பகவத் பாதர் அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர் இந்த சித்தாந்தத்துல என்ன சொல்றார் எல்லாருமே ஒண்ணு யாருக்குள்ளயும் வந்து எந்த பேதபாவமும் கிடையாது அப்படிங்கிறார் இவர் இது மாதிரி சொல்றத வந்து நமக்கு அந்த ஞானம் கொஞ்சம் கூட வரமாட்டேங்கிறது நம்ம படித்தலாம் படிச்சு முடிச்ச உடனே நம்ம மனசு மாறிடுறது ஆனா ஆச்சாரியர் அது மாதிரி இல்லை அவர் எப்பவுமே அதை அப்படியே வாழ்ந்தே காட்டினார் அவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன விவாதம் பண்ணாலும் என்ன எந்த காரியத்துல அவர் ஈடுபட்டுதான் இருந்தாலும் அவரோட மனசு ஃபுல்லா அந்த பிரம்மத்துல லயிச்சு இருந்தது இதனால அவர் ஒரு காரியம் பண்றச்சே அதுல வந்து வெற்றி கிடைச்சதா தோல்வி கிடைச்சதாங்கிறது அவரை அஃபெக்ட் பண்ணாமயே இருந்தது அவர் எப்பவுமே வந்து அந்த எதுலையுமே வந்து அதனால வந்து ஒரு அஃபெக்ட் ஆகாம அவர் வந்தது இந்த காரியத்தை பண்றதுக்கு லோக்கத்துக்கு ஹித்தம் பண்றதுக்கு லோகத்துக்கு நன்மை பண்றதுக்கு அதனால அந்த நன்மையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அவர் பக்தி மார்க்கத்தை நமக்காக வகுத்து கொடுத்தார் சரி பக்தி மார்க்கத்தை வகுத்து கொடுத்தாரே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தாரு எவ்வளவோ ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் வந்து நமக்காக பண்ணி கொடுத்தார் சரி நம்ம எப்படி பக்தி பண்றோம் அப்படின்னு பெரியவா கேக்குறான் நம்ம பெரிய பூஜைகள் பண்றோம் பெரிய தோஷ நிவர்த்திகள் பண்றோம் எல்லாம் எப்ப பண்றோம் எப்ப நமக்கு ஒரு கஷ்ட காலம் வருதோ ஆத்துல கணபதி ஹோமம் பண்றதோ இல்ல சுதர்ஷன ஹோமம் பண்றதோ ஒரு நவகிரக ஹோமம் பண்றதோ அது நம்ம கிரமமா அப்பப்போ அப்பப்போ பண்றதில்ல ஒரு கஷ்டம்னு ஒருத்த ஒண்ணு தோணிப்படுத்தினா உடனே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சுகமா இருக்கிறச்சே எதை பத்தியுமே நம்ம யோசிக்கிறது இல்ல இது மாதிரியா பக்தி பண்றது இதுலயும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பிரிவா கேக்குறான் நம்மள இதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்ணார் நம்ம அப்பப்போ பண்ண வேண்டிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக டியூட்டிஸ் எல்லாம் எழுதி அதாவது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு நமக்கு நம்ம இந்த பக்தியும் ஞானத்தையும் வந்து இதெல்லாம் பண்ணாம நம்ம பண்ணி பிரயோஜனமே இல்லை இவர் எது சொல்றாரு அப்படின்னா சில பேர் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இருக்கு அந்த சந்தியாவந்தனத்தை கர்மா ஆவாளுக்கு அதை பண்ணிட்டே இருந்தாதான் இந்த என்ன பக்தி ஞானம் எது பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனப்படும் அது பண்ணாம இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணாம நம்ம எது பண்ணாலும் அதுக்கு வேல்யூ தான் வேல்யூ கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது பட் அதுக்கு வேல்யூ தான் அது மாதிரி இந்த ஞானமோ பக்தியோ அது சித்திக்கிறதுக்கு நம்மளோட கடமைகளை முதல்ல பண்ணணும் இதை காட்டுறதுக்காக பகவத்பாதர் என்ன பண்ணார் அவர் சன்னியாச தர்மத்துல இருந்ததுனால அவர் சன்னியாச தர்மத்துக்கான என்னெல்லாம் முறைகள் உண்டோ அதை அத்தனையும் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியர்னா நமக்கு எப்படி வந்து சங்கராச்சாரியான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ வேதாந்தா அப்படின்னா ஆச்சாரியரோட அத்வைதா அப்படின்னு உடனே எல்லாரும் புரிஞ்சுன்றார் உலகம் பூராவும் புரிஞ்சுக்கிறா இது எதனால அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து வேதாந்த ஃபிலாசபீஸ் இருக்கு உபனிஷத்துலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா துவைத்தா விசிஷ்டா துவைத்தா சைவ சித்தாந்தா இது மாதிரி நிறைய இருக்கு ஆனா தான் இவ்வளோ பெருமை வந்திருக்கு விவேகானந்தர் அமெரிக்காவோ யூரோப்போ போன போது கூட அவர் இந்த வேதாந்தம் அப்படிங்கிற அந்த சிங்கம் கர்ஜிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் லயனோ வேதாந்தா ரோர் அப்படின்னு சொன்னாராம் ஆச்சாரியர் இன்னொன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் இந்த அத்வைத்தம் அப்படிங்கிறது நான் ஒன்னு புதுசா கண்டுபிடிக்கல நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு பேட்டன்ட் பண்ணல இது உபனிஷத்துல இருக்கிறது தான் வேதத்துல தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் நான் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க நினைக்காதீங்கோ ஏன்னா எதுவுமே வேதத்துக்கு வேதத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது அண்ட் வேதத்துல இல்லாதத ஒன்னுத்தை கண்டுபிடிச்சோன்னா அப்போ அது சரி கிடையாதுங்கிறது ஆதிசங்கரோட ரொம்ப ஒரு தீர்மானமான ஒரு ஒப்பீனியன் அந்த மாதிரி இருக்கிறச்சி அவரால் வந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவர் உபனிஷத்தில் இருக்கிறத தான் எடுத்து நமக்காக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணா அதாவது ஒரு டியூஷன் டீச்சர் வந்து ஒரு பெரிய லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் புல்லட் பாயிண்ட்ஸாக எடுத்து எப்படி நமக்கு சொல்லுவாலோ அது மாதிரி இந்த அத்வைத்த சிந்த சித்தாந்தத்தை வேதத்துலேருந்து எடுத்து உபனிஷத்துலேருந்து எடுத்து நமக்காக நம்மளோட பகவத் பாதா கொடுத்துருக்கார் ஆதிசங்கர் இதை தவிர சண்மத்த ஸ்தாபனம் பண்ணார் இந்த சண்மத்த ஸ்தாபனம்னா என்ன அப்படின்னு பார்த்தா சிஸ்டமேட்டிக்கா அதாவது ஒரே ஒரு சுவாமியை பிடிச்சிட்டு நம்ம அந்த சுவாமி கிட்ட ஃபுல்லா வந்து நம்ம ஈடுபட்டு பண்ணனும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை வரும் ஒரு ஒரு சுவாமி கிட்ட ஆசை வரும் அது மாதிரி பண்றது தான் இது இப்போ சில பேருக்கு வந்து பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஈஸ்வரன்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அம்பாள்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு மகாவிஷ்ணுன்னா பிடிக்கும் சில பேருக்கு சுப்பிரமணிய சுவாமின்னா பிடிக்கும் சில பேர் வெறும் சூரியனை மட்டுமே உபாசனை பண்ணுவா அதனால இவருக்கு சண்மதாச்சாரியார் அப்படின்னு இவருக்கு பேரு இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் வேண்டிக்கிறது சைவம் அம்பால வேண்டிக்கிறது சாக்தம் மகாவிஷ்ணு வேண்டிக்கிறது வைஷ்ணவம் விக்னேஸ்வரர் வேண்டிக்கிறது கானாபத்தியம் சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிக்கிறது கௌமாரம் சூரியனை வேண்டிக்கிறது சௌரம் ஆச்சாரியர்களுக்கு இன்னொரு பெரிய கிரேட்னஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்தா விசிஷ்டா துவைத்தம் துவைத்தம் சைவ சித்தாந்தம் இது எல்லாமே வந்து அவர் கிளம்பினதுக்கு அப்புறம்தான் வந்தது அவர் இந்த உடம்பு விட்டுட்டு கிளம்பினார் இல்லையா அந்த தான் இது எல்லாமே வந்தது யார் இதெல்லாம் கொண்டு வந்தான்னு பார்த்தா ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அதுக்கப்புறம் ம மத்வாச்சாரியார் ஆஹ் மேயக்கண்டார் இத ஸ்தாபிச்சா ஆனா சாங்கியம் மீமாம்சம் வைசேஷிக்கம் நியாயம் இதெல்லாம் வந்து கபிலர் ஜைமினி கௌதமர் இவாள் வந்து ஆச்சாரியால் வரதுக்கு அதனால்தான் இதெல்லாமே வந்து ஆச்சாரியால் வந்ததுக்கு அப்புறம் இடம் இல்லாம போயிடுது வந்து அவர் வந்து ஸ்தாபிச்ச அத்வைத்தம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி இருந்த எந்த சித்தாந்தமும் நினைக்கல ஆனா அவர் களமினதுக்கு அப்புறம் ஏற்பட்ட சித்தாந்தங்கள்லாம் இன்னும் இருக்கு புத்திசம் ஜெயினிசம் கூட அவ்வளவா தழைக்கவே இல்லை இந்தியால அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது அத்தனையும் வந்து அவர் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள சாதிச்சுட்டார் அப்போ அவர் என்ன சாதாரண பர்சனா அவர் கண்டிப்பா பரமேஸ்வரனோட அவதாரம் இல்லையா அததான் வந்து மகா சொல்லியிருக்கா நம்ம தர்மம் நம்மளோட சனாதன தர்மத்தோட மூல புருஷன் யாரு அப்படின்னு பெரிவா சொல்றாங்க இங்க யார் நம்ம சனாதன தர்மத்தோட மூல புருஷன் அந்த காலத்துல எல்லாம் நாலு பேர் வந்து இந்த கிராமத்தெல்லாம் ராத்திரி வேலையில சுற்றி சுற்றி உருவாலாம் டேர்ன்ஸ் எடுத்துப்பாளாம் அவெல்லாம் வந்து சுற்றி சுற்றி உருவாலாம் எதுக்காக அப்படின்னா சும்மா வந்து அந்த குச்சியை தட்டின்டே வந்து சத்தம் போட்டுண்டே சுற்றி சுற்றி நடந்தா அப்போ எந்த திருடனும் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக திருட்டுத்தனம் எதுவும் நடக்காதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவலாம் கிருஷ்ண பரமாத்மா கிளம்பினதுக்கப்புறம் கலியுகத்துல ரொம்ப வந்து இந்த கலியோட கோரம் வந்து தெரிய ஆரம்பிச்சுதான் அப்போ ஒரு பெரிய மகரிஷி அவர் வந்து இந்த அதர்மம் எப்படி தழைக்க போறது அப்படிங்கறத புரிஞ்சுண்டு வேதத்தெல்லாம் வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாராம் அதனால என்ன பண்ணாராம் இந்த வேதத்தை நாலு பாகமா அவர் பிரிச்சாராம் ஏன்னா அந்த வேதத்தை வந்து அப்படியே கிரகிக்கிற சக்தி இப்போ கலியுகத்துல இருக்கிறவாளுக்கு கம்மியாயிண்டே போகும் அதனால அது நாலு பாகமா நம்ம அதை பிரிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிச்சாராம் வேற வழி இல்லையே இல்லாட்டி தர்மத்தை எப்படி வந்து கடைபிடிக்கிறது வேதத்தை ஒட்டி தானே தர்மம் இருக்கு அந்த வேதத்துக்கு விட்டுட்டோம்னா அந்த தர்மமும் போயிடுமே அந்த வேதத்தை ப்ரொடெக்ட் பண்ணாதானே வந்து இந்த தர்மத்தை ரட்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணாராம் அப்போ இந்த வேதங்கள் நாலா பண்ணாரே அவர் வந்து அத நாலு சிஷியர்கள் கிட்ட கொடுத்தாராம் ரிக்வேதத்தை பைலர் கிட்ட கொடுத்தாராம் யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்தாராம் சாமவேதத்தை ஜைமினி அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்தாராம் அத்தர்வண வேதத்தை சுமந்து அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்தாராம் கொடுத்த அவர் சொன்னாராம் நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கேன் இத வழி வழியா வழி வழியா கொண்டு போகணும் இந்த எவ்வளோ வருஷம் இந்த மனுஷா எல்லாம் உலகத்துல இருக்காலோ அவ்வளோ வருஷம் இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும் அதுக்காக நீங்க இதை வழி வழியா வழி வழியா கொண்டு போகணும் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ போய் பண்ணுங்கோ போய் சொல்லி கொடுங்கோ எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அப்போ என்னாச்சா எல்லாருக்கிட்டையும் இந்த நாலு வேதத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக இவா வேலை செய்ய ஆரம்பிச்சாலாம் இன்னைக்கும் அந்த வேதங்கள் நிகாரெல்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றவா இருக்காலும் அவாவா அவளோட வேதத்தை பார்த்தா அவ இந்த நாலு ரிஷிகளோட இந்த பரம்பரையில தான் வந்திருப்பா தமிழில் வேதத்தை எழுதா கிழவை அப்படின்னு சொல்லுவாள் அதாவது அ லாங்குவேஜ் விச் இஸ் நாட் ரிட்டன் ஒரு மொழியை எழுதாம இருந்தா என்ன அதுதான் வந்து எழுதா கிழவை அதாவது வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காலாம் அதனால இப்படி பண்ணி 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 வேதம் வந்து வந்துட்டே இருக்காச்சு ஆனா இந்த களி வந்து முத்தி போக 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 வேதங்கள் அத்தியாயனம் பண்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த பெரிய மகரிஷி யார் வந்து இந்த கலியுகத்தோட ஆரம்பத்துல வேதத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் வேதத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாரோ அவர்தான் வேத வியாசர் வியாசம் அப்படின்னா வியாசர் அப்படின்னா டிவைட் பண்றவர் வகுத்து கொடுக்கிறவர் வேதத்தை வகுத்து கொடுத்ததுனால அவருக்கு வேதவியாசர்னே பேரு அவருக்கு இன்னொரு ஒரு பேரு பாதராயனர் அப்படின்னு ஒரு பேரு மூணாவது பேரு துவைப்பாயனர் துவைப்பாயனர் ஏன்னா அவர் வந்து ஒரு துவீபத்துல அதாவது ஒரு ஐலண்ட்ல பிறந்தாராம் அவரோட நிறம் வந்து கருப்பா இருந்ததும் அதனால அவருக்கு கிருஷ்ணர்னு பேரா இப்ப ரெண்டு கிருஷ்ணர் இருக்காருன்னு கீதோபதேசம் பண்ண கிருஷ்ணர் இன்னொன்னு வேதவியாசர் ரெண்டு பேருக்கும் டிஸ்டிங்ஷன் இருக்காது ரெண்டு பேருக்கும் நம்ம மாத்தி மாத்தி பேர் சொன்னோம்னா குழம்பிடும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கிருஷ்ண பரமாத்மா இன்னொருத்தர் கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா ஆனா உண்மை என்னன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மாக்கும் இந்த கிருஷ்ண துவைப்பாயனருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேரும் அதே மகாவிஷ்ணுதான் நம்மளோட பகவத் பாதா ஆதிசங்கரருக்கு பெருமை சேர்க்கறதுக்காக அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாராம் ஒரு வயசான ஒரு பிராமணரா வந்தாராம் வந்து விவாதம் பண்ண உட்கார்ந்தாராம் பகவத்பாதரோட ரொம்ப நேரம் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் விவாதம் நடந்துதான் அப்போ ஆச்சாரியரோட ஒரு சிஷியன் யாரு பத்மபாதர்னு பேர் அவருக்கு இந்த பத்மபாதர் இவர் ரெண்டு பேரும் பண்ற விவாதத்தை பார்த்துட்டே இருந்தாரா அவருக்கு இது என்ன சாதாரணமா நடக்கிற ரெண்டு மனுஷாளுக்குள்ள நடக்கிற விவாதம் மாதிரியே இல்லையே அப்படின்னு அவருக்கு தோணிதான் அவர் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி தியானம் பண்ணா அவரோட ஞான திருஷ்டியில அவருக்கு தெரிஞ்சிருதான் ஒருத்தர் சம்புவான சங்கரன் இன்னொருத்தர் மகாவிஷ்ணுவான வேதவியாசர் வந்திருக்கார் அப்படிங்கறதை இவர் கண்டுபிடிச்சுட்டாராம் அதை இவர் ஸ்லோகத்துல சொல்றாராம் சங்கரா சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் அப்படின்னு சொல்றாராம் அதாவது சங்கரன் இங்க உட்கார்ந்து விவாதம் பண்றாரே அவர் அந்த சங்கரனே அதாவது சிவனே பரமேஸ்வரனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாச இந்த வியாசர் நாராயணனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம் கீதையில கிருஷ்ணர் கூட சொல்றாராம் முனிகளுக்குள்ள நான் வியாசரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம் அதே மாதிரி கிருஷ்ணர் எப்பவுமே பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ணி எடுப்பார் மாசத்துல நான் மார்கழியா இருக்கேன் பார் பட்சிகள்ல நான் கருடனா பார் அது மாதிரி எல்லாத்திலையும் தான் சூஸ் பண்ணி எடுப்பார் இல்லையா அது மாதிரி அவர் சொல்ற மாதிரி முனிகளுக்குள்ள நான் வியாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காராம் அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்லோகம் தான் எதுவும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்னு வந்து பெரிவா இதையும் சொல்லிருக்கார் தட்சிணாமூர்த்தி தான் முதல் குரு ஆனா அவர் ரொம்ப மௌனத்துல இருந்த குரு அதுக்கப்புறம் குரு வந்து யார் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தா அத்வைத்த வேதாந்த ஸ்மார்த்தா அப்படிங்கிற அந்த ஒரு பரம்பரையை கிரியேட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் குரு நாராயணர் அதுக்கப்புறம் அவரோட புள்ள பிரம்மா பிரம்மாக்கு அப்புறம் அவரோட புள்ள வசிஷ்டர் வசிஷ்டரோட புள்ள சக்தி சக்திக்கு அப்புறம் அவரோட புள்ள பராசரர் பராசரர் வந்து விஷ்ணு புராணத்தை எழுதினாராம் பராசரரோட புள்ள வியாசர் வியாசர் தான் வந்து சுகர் அப்படிங்கிற வந்து நம்மளோட இந்த பரம்பரைக்கு குருவா இருந்திருக்க இந்த சுகர் வந்து பிறந்ததுலேருந்து வந்து அவர் பிரம்மத்திலேயே ஐக்கியமாக இருந்தாராம் அதனால அவர் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணமும் பண்ணிக்கலையா அதனால அவருக்கு புள்ளையே இல்லை அப்படின்னா நமக்கு மற்ற குருலாம் எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொன்னா ஏன்னா இத்தனை நேரம் நம்ம பார்த்தோம் நாராயணர்ல இருந்து நம்ம சுக்கர் வரைக்கும் அப்பா புள்ள அப்பா புள்ளனே வந்துடுத்து குருவுக்கு வந்து யார் வந்து இப்ப சிஷியன் அப்படின்னா இப்பதான் குரு சிஷிய பரம்பரை ஆரம்பிச்சுட்டா இங்க இப்போ இவரோட சிஷியர் கௌடபாதர் அப்படின்னு இருந்தாலும் கௌடபாதரும் சன்னியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆச்சாரியர்கள் இருந்தாலோ வேதாந்தத்துக்கு அவ எல்லாருமே சன்னியாசிகள மட்டும்தான் இருந்தாலாம் இந்த கௌடபாதரோட சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர் இந்த பகவத் பா இந்த கோவிந்த பகவத் பாதர் தான் நம்மளோட சங்கர பகவத் பாதரோட குரு சங்கர பகவத் பாதருக்கு நாலு முக்கியமான சிஷ்யர்கள் இருந்தாலாம் பத்மபாதர் ஹஸ்தாமலக்கர் தோடக்காச்சாரியார் அதுக்கப்புறம் சுரேஸ்வரர் அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு சங்கர பீடத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் இப்ப இந்த சங்கர பீடம் ஒன்னொண்ணுலயும் இருக்கிற குரு எல்லாருமே நம்மளோட குருக்கள் தான் ஒரு ஒருத்தரும் இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லி நம்மளோட குரு வந்தனம் பண்ணணும் அப்படின்னு பெரிவா சொல்றான் இது என்ன ஸ்லோகம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாசிய சிஷியம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாசிய பத்மபாதம் ஹஸ்தாமலகம் சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமணியான் அஸ்மத்குரூன் சந்ததமான இதுல பத்மபுவம் அப்படிங்கிறது வந்து பிரம்மாவை குறிக்கிறது வார்த்திக்கக்காரர் அப்படிங்கிறது சுரேஸ்வரரை குறிக்கிறது பாக்கி எல்லா பேரும் நமக்கு இதுல தெரியும் அப்படின்னு சொல்றார் அதனால இந்த குருவோட பரம்பரையில வியாசருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்றா அவர் வெறும் விஷ்ணுன்னு சொன்னா சரியாகுமா அப்படின்னு சொன்னா அவரை திரிமூர்த்தின்னு சொல்றதுக்கு ஸ்லோகங்கள் இருக்கான் இப்போ நம்ம குரு வேண்டிகரிச்சா என்ன சொல்றோம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா அப்படிங்கிறோம் இல்லையா அப்போ வியாசர திமூர்த்தின்னு சொல்றதுக்கு நமக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கு ஏன்னா இவருக்கு மூணாவது கண் இல்லாட்டியும் இவர் கண்டிப்பா சிவன் தான் இவருக்கு நாலு முகங்கள் இல்லாட்டியும் இவர் கண்டிப்பா தான் சதுர்புஜங்கள் இல்லாட்டியும் நாலு கைகள் இல்லாட்டியும் இவர் கண்டிப்பா விஷ்ணு தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கான் அதனால வியாசர் மாதிரி நமக்கு பெரிய ஒரு உபகாரம் பண்ணவா யாருமே கிடையாது அப்படிங்கிறார் ஏன்னா அவர் வெறும் வேதத்தை மட்டும் வகுத்து கொடுக்கல இப்ப சில பேர் மட்டும்தான் வேதத்தை ரட்சிக்க முடியறது சில பேர் மட்டும்தான் அந்த வேத விதிகள் படி அவ வா வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாராலையும் அதெல்லாம் பண்ண முடியல அப்போ மத்தவாளை எல்லாம் அவருக்கு கவலை கிடையாதா கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் ஏன்னா அகிம்சை சத்தியம் தர்மம் இதெல்லாம் வந்து வேதத்துல மட்டும்தான் இருக்கு இதை எப்படி மத்தவாளுக்கெல்லாம் புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அவர் பதினெட்டு புராணங்களையும் மகாபாரதத்தையும் அவர் எழுதினார் இந்த மகாபாரதம்ங்கிறது அஞ்சாவது வேதமா சொல்லப்படுறது இந்த வேதத்துல இருக்கிற பெரிய 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 விஷயத்தையும் எடுத்து சின்ன சின்னதா கதைகள் மூலமா நமக்கு அழகா அவர் சொல்லியிருக்கார் அவர் எவ்வளவு வந்து ஒரு தீர்க்கதர்ஷி அவர் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு எல்லார பத்தியும் அக்கறை இருக்குன்னா மக்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பா சில பேருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் சில பேருக்கு பிள்ளையார பிடிக்கும் சில பேருக்கு முருகனை பிடிக்கும் இது மாதிரி சில பேருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் ஓ எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாளே அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு அவர் எல்லாருக்காகவும் இந்த மாதிரி பதினெட்டு புராணங்களையும் ஒரு ஒரு கடவுளையும் நினைச்சு ஒரு ஒரு பகவானையும் நினைச்சு நினைச்சு அவர் எதிர்க்கார் ஈஸ்வரன் நினைச்சு எதிர்க்கார் புராணத்தை விஷ்ணுவை நினச்சி அம்பால நினைச்சு சுப்பிரமணியரை நினைச்சு இது மாதிரி நீங்க எந்த ஒரு தெய்வத்தை நினைச்சாலும் அந்த தெய்வத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் புராணங்களும் எதிர்க்கார் பதினெட்டு புராணங்கள் எதிர்க்கார் இன்னமும் கிராம பக்கங்கள்லாம் போனா சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் அப்புறமா அப்புறம் அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்குள்ள இந்த கதைகள்லாம் உள்ள போயிருக்கு திருப்தி இருக்கணும் இது மாதிரி முக்கியமான இந்த தர்மங்கள்லாம் உள்ள போயிருக்குன்னா பிகாஸ் இது மாதிரி கதைகள்லாம் உள்ள போயிருக்கு வியாச பகவானோட பெரிய கிப்டுங்கிறது மகாபாரதம் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் எழுதின இன்னொரு முக்கியமான ஒரு கிரந்தம் பிரம்மசூத்திரம் அதனால்தான் அவரை வியாசாச்சாரியால்னு கூப்பிட ஆரம்பிச்சா இந்த பிரம்ம வித்தியையை யாரு கத்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அத சுக பிரம்மம் அப்படிங்கிற அவரோட பிள்ளைக்கே சொல்லி கொடுத்தார் அவரோட ந நாலு சிஷியர்களுக்கு நாலு வேதத்தை கொடுத்துட்டான்னு பார்த்தோம் யார் அவர்கிட்ட இருந்து புராணங்களையும் மகாபாரதத்தையும் கத்துண்டா அப்படின்னு பார்த்தா சூத்தர் அப்படிங்கிற தேரோட்டி வ தேரோட்டி பரம்பரையில வந்த தான் சொல்லி கொடுத்தார் அவர் பெரிய ஒரு பக்தராகவும் ரொம்ப வந்து ஒரு புத்திசாலியாகவும் இருந்ததுனால வியாசர் அவளுக்கு சொல்லி தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் சங்கரர் அத்வைத்தத்தை ஸ்தாபிச்சார்னு பார்த்தோம் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்தாபிச்சார் மத்வாச்சாரியார் துவைத்தத்தை ஸ்ரீகண்டாச்சாரியார் சைவ சித்தாந்தத்தை வல்லபாச்சாரியார் கிருஷ்ண பக்தி மார்க்கத்தை இது மாதிரி எல்லாரும் பண்ணியிருக்காளே அவ அத்தனை பேரும் இந்த பிரம்மசூத்திரத்தை பத்தி அவாவாலோட கண்ணோட்டத்துலேருந்து கண்ணட் கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கா அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவாலுக்கு எப்படி புரியறதோ அதை எழுதி வச்சிருக்கா அந்த பிரம்மசூத்திரம் மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு வித்தியை ரொம்ப படிச்சுவா இல்லையா அந்த ஸ்காலர்ஸ்க்கு வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு வித்தியையா தெரியுறது நம்ம எல்லாரும் ஹிந்துஸ் இல்லையா இந்த ஹிந்துஸ் எல்லாருமே முன்னாடி சொன்ன மாதிரி அத்வைத்தமோ விசிஷ்ட அத்வைத்தமோ துவைத்தமோ இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்னுத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரி இதை வந்து நான் ஒண்ணுத்தை தான் ஃபாலோ பண்றேங்கிறதுனால மத் மத்வால்தல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்ல முடியாது நான் வந்து எல்லாமே வந்து எப்படி ஒரு மரத்திலேருந்து வந்து வெவ்வேறு கலைகள் கிளம்புறதோ அது மாதிரி எல்லாமே ஒரே மரத்திலேருந்து கிளம்பின கலைகள் தான் அதனால இந்த கலைகள்லாம் வந்து தப்பு அந்த கலைகள் தான் ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த கலைகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கிறது அடியில இருக்கிற ஒரே ரூட் தான் அந்த ரூட் தான் மூல புருஷனான வேதவியாசன் போட்டு வச்ச தர்மம் நமக்கு வந்து வியாச பகவான் தான் இந்த தர்மத்தை ஸ்தாபிச்சார் அதனால்தான் இவர் தான் மூல புருஷன் அப்படின்னு பெரியவா சொல்றான் இது வியாசர் வந்து அன்னைக்கே இந்த விதைய போட்டு தான் இன்னைக்கும் நமக்குள்ள கொஞ்சமான அந்த பக்தின் இருக்கு கொஞ்சமான நமக்கு நம்மளோட தர்மத்து மேல கொஞ்சமான சிந்தனை இருக்கு அதை பத்தி நம்ம எல்லாரும் வந்து வெவ்வேறு மார்க்கத்தை ஃபாலோ இருக்கோம் சில பேர் அத்வைத்திகளாக இருக்கும் அதாவது சங்கரரை ஃபாலோ பண்ணுறோம் சில பேர் துவைத்திகளாக இருக்கும் மத்வாச்சாரியாவில் ஃபாலோ பண்ணுறோம் ராமானுஜரை சில பேர் ஃபாலோ பண்ணுறோம் இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் எந்த தப்புமே கிடையாது வி ஆல் ஹாவ் அவர் ரைட் டு ஃபாலோ வாட் எவர் வி ஆர் ஃபாலோயிங் அப்படின்னு தெரியவா சொல்கிறான் நம்ம நம்மளோட மார்க்கத்தில் அது நல்லா ஃபர்மா பிடிச்சுண்டு அது ரிசர்ச் பண்ணணும் நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கணும் நம்ம அதுக்குள்ள இறங்கணும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காச்சே மற்ற மார்க்கத்தை தூஷிக்காம பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மாதிரி பண்ணா நம்ம எல்லாரும் கடைசியில ஒரே இடத்துக்கு தான் போறோம் ஃபைனலா நம்ம எல்லாரும் இந்த வியாச பகவானோட ஒரு போட்டோவை எடுத்துண்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு நம்ம எல்லாரும் வந்து இந்த தெருவுல எல்லாம் போய் அவரை பெருசா கொண்டாடணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்படுறா பெரியவா என்ன சொல்றா வியாசாச்சாரியாலோட ஜெயந்தி வருதுன்னு அன்னைக்காத ஏதோ ஒரு நாள் நம்ம எடுத்துண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோட்ல வியாசாச்சாரியாலோட போட்டோ எடுத்துட்டு நடந்து போய் அழகா ஒரு சம்மேளம் நம் நடத்தி ஒரு சம்மேளனம் நடத்தி வேத தர்மத்தை பத்தி பேசி அவர் பண்ணியிருக்கிற அந்த வேலைகள் அதாவது அந்த பதினெட்டு புராணங்கள் மகாபாரதம் அத்தனையும் எடுத்து வச்சுட்டு அது ஒரு பெருசா வந்து நம்ம கொண்டாடி வியாசாச்சாரியாளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் இந்துக்களா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் கடமை அவர் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கார் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமா மகாபலி மாதிரி அவரும் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருந்துட்டு இருக்கார் அவர் வந்ததுனாலதான் இன்னைக்கும் வேத தர்மம் இன்னும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகரிஷியை நம்ம ஒரு ஒருத்தரும் டெய்லி நினைச்சுக்கணும் அவருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஹிந்துஸா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மகரிஷி தான் அப்படிங்கிறத சொல்றார் பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தாலும் யாருக்கெல்லாம் கல்யாணாலையோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்தோ அந்த அதுல இருக்கிற புருஷாளுக்கு யக்ஞோப வீதம் அப்படிங்கிற அந்த பூனல் மாத்திக்கிற அந்த சமயத்துல ஆவணியா விட்டம் சொல்லுவா இல்லையா அன்னைக்கு பூனல் மாத்திக்கிற சமயத்துல இந்த வேதவியாசரை கலசத்துல ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவா அதே மாதிரி இந்த சன்னியாசிகள் முக்காவாசி பேருக்கு இந்த எக்னோப்பு வீதம் கிடையாது சில ஷாக்கைகள்லாம் அதுவும் உண்டு பட் முக்காவாசி பேருக்கு அந்த பூனலும் கிடையாது தலையிலையும் முடி வச்சுக்க மாட்டா அது மாதிரி இருக்கிறவா எப்படி வந்து இந்த வியாசாச்சாரியாளுக்கு இருக்கு தேங்க்யூ சொல்லுவா அப்படிங்கிறச்சி அவா இந்த மாசியம் ஆரம்பிக்கரைச்சு வியாச பூஜைன்னு பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பா இதெல்லாம் வியாசருக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்றா இது மாதிரி நம்ம நிறைய காரணங்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு வியாசருக்கு தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவர் தான் நம்மளோட இந்து மதத்துக்கே மூல புருஷன் அப்படின்னு சொல்லி பெரிவா நமக்கு இந்த இந்த கதையில சொல்றார் சோ நம்ம நம்மளோட குருவான ஆதிசங்கரர் பத்தி பார்த்துட்டோம் அது மட்டும் இல்ல அந்த மூல புருஷனான ஒன் ஆஃப் தி ஃபோர்மோஸ்ட் மோஸ்ட் குருஸான நம்ம வியாசாச்சாரியால பத்தியும் பார்த்துட்டோம் இன்னைக்கு குரு ஸ்மரணையில இந்த எபிசோடு முடிஞ்சுக்கலாம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் ஸ்ரீ பெரிவாச்சரணம்